இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். அவல் கிளிட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கீழ இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரகிள்னு சொன்னீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் அ ஹிந்தி ஃபிலிம், ரிலீஸ் ஆகலை. இந்த டேட் வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. இட் வெண்ட் இன் டு த கேன்ஸ். அவ்வளோதான். இட் வாஸ் அ வெரி பிக் பிரேக் ஃபார் மீ. ஐ தாட் ஐ வில் டூ சம்திங் இன் ஹிந்தி, பட் மை ரூட் சேஞ்ச் டோட்டலி டுவர்ட்ஸ் த சவுத். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டாட்டர்ஸ். எனக்கு டாட்டர் தான் வேணும்னு ஃபஸ்ட்டு வரும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. மறுபடி பொண்ணு தான் பிறக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். மறுபடி பொண்ணாக தான் பிறந்தது. இட்ஸ் நாட் ஈஸி. எந்த வேலை இருந்தாலும் யூ ஹாவ் டு டெடிகேட் யுவர் செல்ஃப். பொறுப்போட பண்ணணும். உங்களோட 100% நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். ஸோ சினிமா இஸ் ஆல்சோ லைக் தட். உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் மேம்? லைக் ஆஸ் அ உமன், எனக்கு வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் இவங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்டு இருந்திருக்கேன். அந்த மாதிரினா எந்த உமன்? சி, இன்ஸ்பிரேஷன் நான் சொல்ல முடியும் என்னோட ஃபேமிலியிலிருந்து தான் நான் சொல்லுவேன். என்னோட பாட்டி, என்னோட அம்மா, இந்த ரெண்டு லேடிஸ் வந்து என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. என்னோட பாட்டி வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சின்ன வயசில் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஷி வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் லேடி. அண்ட் ஸோ நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் என்னோடய அம்மா வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், ஒரு பேக் போனாக இருந்தாங்க. நான் சினிமாவுக்கு வர காரணமே அவங்க தான். ஷி வாஸ் ஸோ பாசிட்டிவ் அண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் டு மீ. அம்மா வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் வெரி டிசிப்ளின்டு, வெரி ரெஸ்பான்சிபிள், அட் த சேம் டைம் ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஹாப்பி, எல்லாரும் கூட சிரிச்சுட்டு அழகாக பேசி அந்த மாதிரி அவங்க கேரக்டர். மெனி திங்ஸ், பேஷன்ஸ், டெடிக்கேஷன், பங்க்சுவாலிட்டி, டைமுக்கு போகணும், டைமுக்கு வரணும், எல்லாமே வந்து ஐ திங்க் ஃபார் மை ஃபேமிலி ஒன்லி நான் கெயின் பண்ணிட்டேன். அவங்கள பார்த்து பார்த்து தான் நான் கற்றுக்கிருக்கேன். ஓகே. ஸோ ஆஸ் யூ செட், லைக் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃபேமிலியிலேருந்து வரும்போது, வென் யூ ஹவ் ஸ்டார்டட் யுவர் கரியர், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ், நிறைய ஹர்டில்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா சினிமானாலே லைக் யூ நோ இல்லை ஹவ் இட் இஸ் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண சில ஸ்ட்ரகிள்ஸ், ஆர் யூ வாண்ட் டு டெல் த கேர்ள்ஸ் அ லெசன், லைக் இந்த மாதிரியும் நடக்கும் பட் இட்ஸ் ஓகே வி கேன் ஹேண்டில், அந்த மாதிரி? ஸ்ட்ரகிள்னு சொன்னீங்கன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் அ ஹிந்தி ஃபிலிம், பட் ஃபுல் ஃபிலிம் நாங்கள் முடிச்சிட்டோம். 45 days ஷூட் நான் ஸ்டாப் நடந்தது. அண்ட் வெரி பிக் பேனர் இட் வாஸ், த ஃபிலிம் வாஸ் மேட் அண்ட் ஐ ஹேட் அ ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். இந்த ஃபிலிம் ஃபுல் முடிஞ்சிருச்சு. டப்பிங் வரைக்கும், ஃபர்ஸ்ட் காப்பி வரைக்கும் வந்ததப்புறம் கூட, அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனைகள்னால அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகலை. இந்த டேட் வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. இட் வெண்ட் இன் டு த கேன்ஸ். அவ்வளோதான். ஸோ அந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆகாதனால வந்து எனக்கு வந்து ஹிந்தி சினிமாவில் வந்து அப்புறம் வாய்ப்புகள் வரல. ஸோ தட் வாஸ் அ ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ். லைக் 1-2 வருஷம் எனக்கு வந்து அங்கே வந்து ஒரு படம் வரல, இல்லை சம்திங் தே சென்டிமெண்ட்லி சரி ஓகே மேபி ஷீ இஸ் நாட் லக்கி ஆர் வாட் எவர். ஸோ ஐ வாஸ் இன் வெரி என்ன என்ன எவ்வளோ பண்ணதப்புறம் ஒரு ஃபிலிம் வரலன்னா வி ஃபீல் இட் வாஸ் அ வெரி பிக் பிரேக் ஃபார் மீ, வெரி வெரி பிக் பிரேக் ஃபார் மீ. பட் அந்த வராதனால அந்த 1-2 வருஷம் 2-3 இயர்ஸ் வாஸ் அ ஸ்ட்ரகிளிங் பீரியட். பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து ஐ டிட் அ பெங்காலி ஃபிலிம், தென் ஐ டிட் ஃபியூ மலையாளம் ஃபிலிம்ஸ். ஸோ மலையாளம் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து தமிழில் வந்து தொட்டாச்சி நீங்கில் வந்து ஆஃபர் வந்தது. ஸ்ட்ரகிள் இன் த சென்ஸ், டு ஸ்ட்ரகிள்னு சொல்ல மாட்டேன், பட் இட் வாஸ் லைக் ஐ தாட் ஐ வில் டூ சம்திங் இன் ஹிந்தி அண்ட் யூனோ, பட் மை ரூட் சேஞ்ச் டோட்டலி டுவர்ட்ஸ் த சவுத். டுவர்ட்ஸ் த சவுத் தென் ஐ வென்ட் டு ஐ டிட் அ பெங்காலி ஃபிலிம், தென் அப்படியே டைவர்ட் ஆகி ஐ கேம் டு தமிழ்நாடு. ஐ டிட் திஸ் அண்ட் before that went to Kerala, did some Malayalam movies. So எது இருந்தாலும் ஸ்ட்ரகிள் இருந்தால் ஸ்ட்ரகிள்னு சொல்ல மாட்டேன். லைக் த ஒன்லி திங், ஹிந்தியில் செய்ய முடியல ஒன்று. தட் வாஸ் அ லிட்டில் கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆச்சு. பண்ணிடலாமா இப்போ? பண்ணிடலாம். பட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம்
பட் எதை இருந்தாலும் நான் பாசிட்டிவ்லி எடுத்தேன். சி திஸ் இஸ் ஆல் அ பார்ட் ஆஃப் லைஃப், யூஆர் லேர்னிங் எவ்ரிடே அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு படம் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தேன். பட் ஆனால் சீரியஸாகவே இப்போ வந்து யூஆர் அ எவர்கிரீன் ஆக்ட்ரஸ், ஸோ இந்த பாத் வந்துட்டு ஐ திங்க் மேபி அது மிஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான உங்களுக்கு ஒரு பாத் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ குவஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். எஸ், எனக்காவது உங்களுக்கு லைக் ஃபியர் ஆஃப் ஹேவிங் டாட்டர்ஸ், லைக் ரெண்டு டாட்டர்ஸ் நம்ம வச்சிட்ருக்கோம், ஸோ வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் அவங்கள பார்த்துக்கிறதுலையும் எல்லா விஷயங்களும் வந்து அவங்கள ஒரு பாதை காட்டுறதுலையும் அந்த மாதிரி ஏதாவது? ஐ ஆல்வேஸ் வாண்டட் டாட்டர்ஸ், எனக்கு டாட்டர் தான் வேணும்னு ஃபஸ்ட்டு இதில் ஸோ வரும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. மறுபடி பொண்ணு தான் பிறக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், மறுபடி பொண்ணாக தான் பிறந்தது. எதுக்குன்னா எனக்கு சிஸ்டர்ஸ் இல்லை. ஸோ ஐ ஆல்வேஸ் மிஸ்ட் த சிஸ்டர், அந்த ரிலேஷன்ஷிப் ஆல்வேஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். சரி, ரெண்டு பொண்ணுங்க இருந்தால் நல்லா அந்த சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் பார்க்கலாமே. அந்த ஐ வாண்டட் டு ஆல்வேஸ் மிஸ்ட் ஹேவிங் அ சிஸ்டர். அந்த சேம் வே ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, கவலைப்படுறதில்ல. வாட் யூ சே தட் ஆஸ் அ மதர் தே ஷுட் பி, வாட் யூ சே தட், பொறுப்பு, ரெஸ்பான்சிபிளான ஒரு லைன் லைஃப் அவங்க வந்து இன்னும் ரெஸ்பான்சிபிளான ஒரு லைஃப்பை வந்து லீடு பண்ணணும். அண்ட் ஆஸ் அ மதர், எல்லா மதர்ஸ்க்கும் அந்த ஃபீலிங் இருக்குமே, கரெக்டாக இருக்கணும், நல்லா படிக்கணும், பொறுப்பாக இருக்கணும், எல்லா வேலையிலும் கற்றுக்கணும் இல்லையா? அந்தந்த வயசு வரும்போது எல்லாமே நம்ம கற்றுக்கணும். அப்புறம் டிசிப்ளின்டாக இருக்கணும். ஆஸ் ஆஸ் அ யூஷுவல் மதர் எனக்குள்ளேயும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஆஸ் டாட்டர்ஸ், நாளைக்கு கல்யாணம் பண்ணால் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும், வேலைக்கு கரெக்டான ஒரு வேலையில் போகணும், நல்லா படிக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். எனக்கு வந்து யூ ஷுட் நாட் பி டிபெண்ட் ஆன் எனி ஒன், ஃபர்ஸ்ட் யூ ஒர்க், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆஸ் அ யூஷுவல் மதர் ஆல் தோஸ் ஃபீலிங்ஸ் ஆர் தேர், கண்டிப்பாக இருக்குது. வில் யூ பி ஹாப்பி லைக் இஃப் தே வாண்ட் டு கம் இன் டு சினி இண்டஸ்ட்ரி? Of course, no problem. Kandipa, if they have the talent, avangalkulla real talent irundha, and if they are able to make it. See, idu ellame hard da, ella velaiyum hard. It's not easy. Endha vela irundhalum you have to dedicate yourself. Neenga porppoda pannanum. Ungaloda 100% neenga adukulla neenga kodukkanum. So cinema is also like that. There'll be lot of struggles, lot of hardships. You have to work hard. அவங்களுக்குள்ள டேலண்ட் இருந்தா, and if they are ready for it, I am the most happiest person. Nice. Like, you know, இப்படி ஒரு விஷயம் இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறீங்க, they'll be in a very good position. கண்டிப்பா, என்னோட சினிமா வந்து என்னோட லைஃப், எனக்கு கொடுத்த லைஃப். I will always say that it's a beautiful place to work. If you are talented and you have God's கடவுளோட அனுகிரகம் இருந்தா, நீ லக்கியா இருந்தா, அதே மாதிரி உங்களுக்குள்ள வந்து இந்த இதுல வந்து எல்லாமே தாங்கிறதுக்கு, மீனிங் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். கரெக்ட். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் இட் அண்ட் யூ ஆர் டேலண்டட் அண்ட் யூ வில் கெட் யூ கேன் கண்டிப்பா லெட்ஸ் see if you can make it. If they can make it, I'll be well and very very happy for them. Definitely, ma'am. They'll be definitely in a good position. எதிருந்தாலும் ஓகே, எதிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ரொம்ப க்வெஸ்சன் கேட்டு இது பண்ணுவேன். லாஸ்ட்டாக, நக்குல் சார் எப்படி இருக்காரு? அண்ட் வீட்டில் ஒரு குழந்தை வந்திருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ. எப்படி இருக்காரு? நக்குல் நல்லா இருக்கான், குழந்தையும் நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? அடியா ஃபைன். தே ஆர் என்ஜாயிங் லைக் அந்த பேரண்ட்ஹூட். யா 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 யா. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.